ஹாய் வியூவர்ஸ், தேர்தலுடைய முடிவு வந்த வண்ணம் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக 72 இடங்களும் திமுக 161 இடம் பெற்று முன்னிலையில் இருக்கிறாங்க. மொத்தமாக 43 சுற்றுகள் வந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெறப்போகுதுங்க. இன்று இரவு நள்ளிரவு வரைக்கும் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க. எடப்பாடி அவர்கள் தனது தொகுதியில் எடப்பாடியில் பார்த்தீங்கன்னா 90,000 வாக்குகள் வித்தியாசம் பெற்று முன்னணியில் உள்ளார். அதே போல் திமுக தலைவர் முக ஸ்டாலின் அவர்கள் வந்து குளத்தூர் தொகுதியில் வந்து தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறாரு. அதே போல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சேப்பாக்கம் தொகுதியில் 50,000 வாக்குகள் முன்னிலை பெற்று முன்னிலையில் வந்துட்டுருக்காரு. அதே போல் பார்த்திங்கன்னா விராலிமலையில் வந்து அதிமுக வேட்பாளர் விஜயபாஸ்கர் அவர்கள் முன்னிலையில் உள்ளார். கோவை தெற்கு மண்டல பகுதியில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து கமலஹாசன் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறாரு. ஆனால் இப்போ இருக்கிற வந்து நிலைமையில் பார்த்திங்கன்னா திமுகவை தான் வந்து தொடர்ந்து முன்னிலையில் இருக்காங்க. ஸோ திமுக வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் வந்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்த வண்ணம் இருக்கார். ஸோ மேலும் பார்த்திங்கன்னா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. அதிமுக பிடித்துள்ள 72 இடங்களில் அதிமுக 64, பாமக 4, பாஜக 3, தமாக எதுவும் இல்லை. பிற கட்சிகள் பார்த்திங்கன்னா 1 அப்படிங்கிற இடத்தை பிடிச்சிருக்காங்க. அதே போல் திமுக பிடித்துள்ள 161 இடங்களில் திமுக 169, காங்கிரஸ் 17, மதிமுக 4, சிபிஎம் 3, சிபிஐ 2, பிசிக கட்சி 3 மற்றும் பிற கட்சிகள் 3 இடங்களை பிடித்துள்ளதுங்க.